ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க ஜேஎச்பி நரேஷன்ஸ் அண்ட் நான் உங்கள் ஜேஎச்பி. இந்த வீடியோவில் நம்ம ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் டிவி சீரியஸோட 3 மற்றும் 4வது எபிசோட்கான முழு கதை விளக்கம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை ஒன்றும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் வந்து கொடுத்து வச்சிருக்கேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாக கதையை வளவலாக கொலகலன்னு சொல்லி ரீகேப்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ என்ன நடக்குது, இந்த தேர்ட் எபிசோடில் நடக்குது அப்படிங்கிறதே போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து கரண்ட் டைம் லைன்லேருந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சைரப் வில்லேஜ்னு சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜில் ஒரு குட்டி பையன் பயங்கரமாக கத்திட்டு பைரட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கான். ஸோ அந்த பையன் பேர் யூசப். ஸோ அந்த பையனை பிடிச்ச ஒருத்தங்க நிப்பாட்டி, இங்கே பாரு யூசப், இந்த மாதிரி கத்திட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த பையன் பெருசானதுக்கப்புறமும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் வளர்ந்த வயசு பூராமே இந்த மாதிரி கத்திட்டு பைரட்ஸ் வராங்கன்னு தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் சளிச்சு போச்சு. உண்மையான பைரட்ஸ் வந்தாங்க அப்படின்னா கூட இவனை யாரும் நம்ப மாட்டாங்க போல, அந்தளவுக்கு சளிப்பு தட்ட வச்சுருக்கான். ஸோ அந்த டைமில் தான் இங்கே வந்து இவங்க இந்த மாதிரி போட் இருக்குல்ல, ஸோ போட்டில் அப்படியே பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வில்லேஜ் கிட்ட தான் இருக்காங்க இவங்க, இந்த சிறப்பு வில்லேஜ் பக்கத்தில் தான் இருக்காங்க. அண்ட் அந்த டைமில் தான் போட்டில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கிறத 3 பேர் கவனிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. சில இவங்க வந்து யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி மேப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்களே, ஸோ அந்த இடத்துல தான் பூரா தண்ணியாக நிரம்பியிருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் இவங்க வந்து சொன்னவங்களுக்கு போய் சிக்னல் ரீச் ஆச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அண்ட் வெளியே வந்துட்டு நமக்கு வேறு ஒரு கப்பல் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பக்கத்தில் போய் ஒரு வில்லேஜில் போய் நமக்கான ஷிப்பை வந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்கிக்குவோமா, உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது நீ வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, காசு இல்லை நான் வந்து கேட்டு அப்படி பேசி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ டக்குன்னு வந்து இங்கே மரேன் கப்பலுக்கே வந்துருவோம். ஸோ மரேன் கப்பல் ஆக்சுவலாக புதுசாக வந்து இந்த பையனை தான் வேலைக்கு சேர்த்திருக்காங்களே. ஸோ இவனை வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் வந்து இந்த பாய் மரத்தை வந்து தூக்கி கட்டுற அந்த கயிறு கட்டுவாங்களே, ஸோ அதையை வந்து போட சொல்லும்போது இங்கே அந்த ஆல்ரெடி இருந்த அந்த அட்மிரலோட பையன், அவன் வந்து கொஞ்சம் ஏத்தாலமாக அந்த ஆக்சிடண்டோட பையன் கரெக்டாக கட்டாமல் விட்டுட்டு போயிடுவான். ஸோ டக்குன்னு வந்து இங்கே இருக்கிற நம்ம கோபி இருக்காண்டா, ஸோ அவன் வந்து அந்த கயத்தை ப்ராப்பராக அப்படியே இழுத்து போட்டு டைட்டாக வந்து கட்டி முடிக்கிறான். ஸோ அவன் என்னன்னா இவங்ககிட்ட வந்து ஆட்டிடியூட் காய்ச்சிட்டு இருக்கான். ஸோ நான் கட்டின கயிறுக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், இல்லை கரெக்டாக கட்டலன்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாதுங்கிறியா, நீ தான் எனக்கு மேலே இருக்கவனா அப்படி இப்படின்னு பேசிட்டே போக டக்குனு வந்து அந்த வைஸ் அட்மிரல் வராரு. ஸோ யார் இந்த கயிறு கட்டினா அப்படின்னு கேட்க இவன் சிரிச்சு கிட்டே, சார் இவன் தான் சார் கட்டினாங்க போது இது பர்ஃபெக்டாக கட்டப்பட்டிருக்கு, ஸோ உனக்கு கயிறு கட்டவே தெரில, நீ இனிமேல் வந்து இங்கே கயிறு கட்டுற வேலை இல்லை கோபி, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஸ் ஹேண்ட் இருக்கான்ல அவன் பையன்கிட்ட கைத்தை கொடுத்து எப்படி கைத்தை கட்டுறதுன்னு பழகுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவனை கூட்டு உள்ளே போயிடுறாரு. அண்ட் திரும்ப இவங்க வந்து இப்போ புதுசாக அந்த ஸ்கைரப் வில்லேஜ்க்கு வந்துட்டாங்களே, ஸோ அங்கே வந்து அந்த போஸ்டர் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பக்கியோட தலைக்கு $15 மில்லியன் வந்து அப்படியே ப்ரைஸாக போட்டிருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு 15 மில்லியன் நான் அப்படியே செட்டில் ஆயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவனை பிடிச்சிட்டு போனால் உன்னையும் தான் சத்து சேர்த்து பிடிச்சிருப்பாங்க, ஏன்னா ஆல்ரெடி நீயும் ஒரு திருடன் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிமைண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் சரி இவனுக்கு என்ன தான் ஆச்சு, ஆக்சுவலாக அவன் உடம்பத்தை பிரித்து வச்சுட்டாங்கள, ஸோ இவன் உடம்பு திரும்ப வந்து ஒன்று சேர்றதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டாக இவன் தேடி கண்டுபிடிச்சி ஒன்று சேர்த்திட்டு இருக்கும்போது இவனை மீட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு பைரட் உள்ள வராரு. ஸோ நீ இங்கே வந்து அந்த லைட்டில் நிற்காத அப்படின்னு சத்தம் போட, ஸோ வந்த பைரட் இருந்துட்டு உன்னை வந்து அர்லாங் பார்க்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்கிறான். ஸோ அர்லாங்கெல்லாம் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லு அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக குடுகுடுன்னு ஓடும்போது அவன் இவனை ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ பார்க்கும்போது இவன் ஏதோ மீன் மாதிரி இருக்கான். ஆக்சுவலாக அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்களால இந்த கடல் தண்ணியால் எதுவுமே பண்ணவே முடியாது. அண்ட் அதில் வந்து அந்த கடல் தண்ணியில் இருந்து வந்த அந்த உயிரினங்கள் அதுவும் அதுனாலையும் வந்து இவங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க போல. ஸோ அது இங்கே லைட்டாக டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் அப்புறம் இங்கே வந்து லூஃபி அண்ட் அவங்க கேங் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இந்த கப்பல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றுனா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அதில் ஒரு கப்பலை பார்த்து லூஃபிக்கு அந்த கப்பல் எங்கிட்ட பேசுது, எனக்கு அந்த கப்பல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறான். பயங்கர சூப்பராக இருக்குது அந்த கப்பல், ஸோ அந்த கப்பலை நான் வந்து பேசி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீலே போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக 2 பிளான், ஒன்று இந்த கப்பலை திருடிட்டு போகிறது, இல்லாட்டின்னா அந்த கப்பலை வாங்கிட்டு போகிறது. ஸோ நீ சொன்ன மாதிரி பேசிப்பார், பேசி மட்டும் இந்த கப்பலை வாங்கிட்ட அப்படின்னா நான் வந்து உன்னை ஒத்துக்கிறேன், அப்படி இல்லை உன்னால் பேசி வாங்க முடியல அப்படின்னா நம்ம திருடிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக லூஃபிக்கு வந்து இந்த மாதிரி திருடுறதுல விருப்பமே இல்லை, பட் இருந்தாலும் நாமி வந்து அவங்க அடித்து சொல்கிறாங்க இந்த கப்பலெலாம் எவனும் உனக்கு வந்து சும்மா கொடுக்க மாட்டான்னு. ஸோ இவர் அந்த கப்பல் கிட்ட போய் நின்று பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ தான் இந்த பையனும் வரான், யூசப்பும் வந்து வரான். ஸோ யூசப் இருந்துட்டு எனக்கு இந்த கப்பல் தெரியும், இந்த கப்பலோட ஓனர் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓ எனக்கு நான் அந்த ஓனர்கிட்ட வந்து பேசணும், எனக்கு அந்த கப்பல் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவன் ஓனர் கிட்ட பேசுறதுக்காக கூட்டு போகிறான். அண்ட் இந்த பக்கமாக அந்த குட்டி பையன் இருக்கான்ல, சரி குட்டி பையன் இல்லை அவன் கொஞ்சம் வளர்ந்த பையன் தான், ஸோ கோபி மரேனில் இருக்கிற ஒரு மரேன். ஸோ அவனை வந்து கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ உனக்கு வந்து இந்த கப்பலில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு போல, எப்படி கயிறு கட்டுறதுன்னு தெரிஞ்சிருக்கு, இந்த டெஸ்டினி எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கு, நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிற, அண்ட் பக்கத்தில் இருக்க நிறைய ஐலாண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கு,
உனக்கு இந்த பைரேட்ஸ் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், ஸோ நான் வந்து இதெல்லாமே பண்ணும்போது பார்த்துருக்கேன் அண்ட் நிறைய வேலையும் செஞ்சுருக்கேன், ஸோ இப்படிலாம் பண்ணனால எனக்கு இது கொஞ்சம் கப்பல் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல, அப்போ உனக்கு இந்த கேம் விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு எடுத்து வச்சு, ஸோ அதில் இவங்க காயின்ஸில் தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் இது என்ன கேம்னு தெரில, அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு தெரில. அண்ட் இந்த பக்கம் இவங்க இந்த மாதிரி கூட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காக இவன் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கான். அந்த யூசப்புக்கு ஊர் பூரா கெட்ட பேர், அண்ட் எஸ்பெஷலி இந்த அரண்மனையில் இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரங்கிட்டையும் கெட்ட பேர். ஸோ அவங்களுக்கெல்லாம் இவனை பார்த்தாலே வெறி தான் வருது. டக்குனு அந்த பொண்ணு வந்து வரான். ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து ஆக்சுவலாக காயா, அண்ட் அந்த பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாமா. அந்த பொண்ணு ஒரு பட்லர் வச்சிருக்கா, ஸோ அந்த பட்லர் கூட தான் வந்துட்டு இருக்கா, கால்டோரா. ஸோ அந்த கால்டோரா வந்துட்டு உனக்கு வந்து எத்தனை தடவை தான் சொல்கிறது, அதாவது யூசப் நீ வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இங்கே வராது, இல்லாட்டினா வரம்பறனா முதலே சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் டக்குனு வந்துட்டு இது வந்து அவளோட பர்த்டே தானே, ஸோ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா அப்படின்னு ஒரு பிட்ட போகிறான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை பார்க்கறக்காக என் ஃப்ரெண்ட்ஸுனே வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸும் இன்வைட் பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு இந்த காயாக்கு பயங்கர ஹாப்பியாக போச்சு. ஸோ காயாவோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க, அண்ட் அந்த பொண்ணு வந்து இப்போ தனியாக தான் இருந்துட்டு இருக்கு, அண்ட் அவளுக்கு ஏதோ நோய் இருக்கு. ஸோ அதனால அந்த பொண்ணு வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா இவர் ஒருத்தர் தான். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ண சொல்லி அந்த பட்லர் சொல்கிறாரு. அண்ட் அவங்க இப்போ டக்குன்னு வந்து இவர் போய் தனியாக அந்த பொண்ணை மீட் பண்ணலான்னு சொல்லி இந்த சீக்கிரட்டாக ஒரு இடத்துல பூந்து போகிறாரு. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு தெரிஞ்ச இல்லாட்டினா கனவுல தோன்ற கற்பனை கதையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஹாப்பியாகவே வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் தான். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து நோய் இருக்குது அப்படிங்கிறதே இவன் வந்து காட்டிக்க மாட்டான். ஸோ அவ்வளோ கேஷுவலாக அந்த பொண்ணுக்கு வேணுங்கிற காஃபி, அதாவது அந்த பொண்ணு வந்து ஒரு சிரப் குடிச்சிட்டு இருப்பா, ஸோ அது வந்து மெடிசன் மாதிரி, ஸோ அதனால்தான் இவன் வாழ்றான்னு கூட சொல்லலாம். அதை கொடுத்துட்டு இவக்கிட்ட அட்வென்ச்சருங்கிற பேரில் ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த யூசப். ஸோ அதுக்கப்புறம் ஸோ அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டி ஈவினிங் டின்னர் வந்து கொடுக்குறதா இருக்கும். ஸோ இவங்க போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோ துணிமணி கிடக்குது. ஸோ ஒரு ஒருத்தரும் அவங்க பிடிச்ச துணிமணி போக ஒரு 10 வருஷத்துக்கு சேர்த்து இந்த துணியை பூரா எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோ துணி கிடக்குது. ஸோ இவங்களுக்கு கன்ஃபியூஷன் மேலே கன்ஃபியூஷன் தான் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் வந்து இந்த நாமி இருக்காங்களே அவங்க ஜோரோவுக்கு வந்து ஒரு துணியை வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்டு அந்த டைமில் இந்த நாமிக்கு ஆக்சுவலாக அந்த பணக்காரங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். ஸோ அது வந்து ஆப்வியஸாக தெரிய வருது. ஸோ நாமி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க பணக்காரங்களுக்கெல்லாம் இந்த துணி நமக்கு வந்து இந்த துணி இல்லையான்னு கவலைப்படுவோம், அவங்க இவ்வளோ துணி வாங்குறதே ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அந்த பட்லர் இருக்கார்ல, ஸோ பட்லர் வந்து இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கும்போது இருந்து அந்த பொண்ணு கூட இருந்துட்டுருக்காரு. அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி 18 வயசு ஆக போகுது. ஸோ அவர் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவங்க அப்பா அம்மா இருந்திருந்தால் அவங்களும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கீழே ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு இவர் செக் பண்ணுறதுக்கு போகிறாரு. ஸோ ஃபுட்டு வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு இருக்கு, அண்ட் அவர் சுத்தமாக க்ளீனினஸ்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார்னு வைங்களேன். திரும்ப இந்த ஷிப்கே வருவோம். திரும்ப இந்த கோபி வந்து ஆக்சுவலாக இந்த வைஸ் அட்மிரல் இருக்கார்ல கேப், அவர்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் இந்த கிராப் இருந்துட்டு உனக்கு வந்து ஆக்சுவலாக சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் வாய்ப்பு இருந்துட்டுருக்கு, நீ என்ன பண்ணுறனா பதட்டத்தில் மட்டும்தான் இருந்துட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட உனக்கு வேணுங்கிற டைமை ரிலாக்ஸாக எடுத்துக்கிட்டு யோசிச்சு உன்னோட மூவ்ஸை வந்து ஸ்மார்ட்டாக நீ ப்ளே பண்ண அப்படின்னா, எந்த ஒரு சாக்கும் சொல்லாமல் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக என்னை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பையன் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் வந்து கையாளுறான். ஸோ ஒரு பக்கம் இவர் ஒரு பிளானை போட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணி ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணால், இவன் அதுக்கான பேக்கப் பிளான் அதாவது ஏ பிளான் மட்டும் இல்லாமல் பிளான் பின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே இவர் பேக்கப்பில் வச்சுக்கிறான். ஸோ இவர் இந்த மூவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிச்சுனா இவனும் அதுக்கேற்ற மாதிரியே போயிட்டு டக்குனு அவர் எதிர்பார்க்காத ஒரு மூவை வந்து பண்ணி அவரை வந்து மடக்கி கண்டினியூஸாக அவரை தோக்கடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவர் வந்து இதே தான் நீ பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் பைரட்ஸும். ஸோ பைரட்ஸ் வந்து என்ன தான் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள அடிக்கக்கூடாது கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் மரேனில் இருக்க ஒரு ரூல். அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுதான் ரூல்ஸில் இருக்குது. பட் நம்ம அதுக்காக அவங்கள வந்து கையே வைக்காமல் அப்படியே குழந்தைக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்களை வந்து வழிக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு சில டைம் பைரட்ஸ் மாதிரியே நம்ம வந்து யோசிச்சாகணும். ஸோ கொஞ்சம் கூட ரூத்லெஸ்ஸாக கிரவுண்டில் இறங்கி அவங்கள சம்பவம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இதையே எது கூட முடிச்சு போகிறாரு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்து நல்ல நல்ல விஷயங்களாத்தையும் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க கண்டினியூஸாக கேம்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. கேம்ஸில் வந்து மாற்றி அந்த பையன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பர்த்டே பார்ட்டி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ பர்த்டே பார்ட்டிக்காக எல்லாருமே வந்து அங்கே அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ அங்கே வந்திருக்க ஃபுட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்குது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டன்ட் அங்கே வராரு. ஸோ அவர் வந்து இந்த பொண்ணோட பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்காரு. ஸோ அவர் ரொம்பவுமே இந்த பொண்ணோட ஃபேமிலி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. இந்த பட்லர் வரதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேருந்தே அவர் வந்து ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே செம்ம ப்ரௌட் அண்ட் ஹாப்பி ஃபீலிங் தான், பட்லருக்காகட்டும் இந்த மேரிக்காகட்டும். ஸோ ரெண்டு பேருக்குமே செம்ம ஹாப்பி ஃபீலிங். ஏன்னா இந்த பொண்ணு வந்து 18 இயர்ஸ் அட்டன் பண்ணிட்டா, இனி இதுக்கப்புறம் அந்த சொத்து போதும் அந்த பொண்ணு தான். ஸோ அவங்க வந்து தனியான நின்று அது எல்லாத்தையும் வந்து வழிநடத்துறது அதெல்லாம் பண்ண போகிறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து டக்குன்னு நாமியை பார்க்குறான். ஸோ நாமி ஆக்சுவலாக போட்டிருக்க ட்ரெஸ் அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸாமா. ஸோ நாமிக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும், இறந்து போனால் அவங்க அம்மாவோட நினைவை திரும்ப நான் தூண்டுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவர் தோணுவா. பட் இருந்தாலும் ஃபீல் கம்ஃபர்டபுள், எனக்கு
ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸோ உனக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அண்ட் அப்போ தான் இங்கே வந்து ஜோரோக்கு அந்த அந்த பட்லர் இருக்கான்ல அவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கால்டாரோ உன்னை நான் எங்கேயாச்சும் பார்த்துருக்கேனா, இதுக்கு மாதிரி ரொம்ப ரெண்டு மீட் பண்ணியிருக்கேமா, இல்லை நீ ஏதாவது ஒரு சம்பவத்தில் நான் உனையை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே அந்த ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் மெடிசனாக எடுத்து சாப்பிட்ருப்பா. ஸோ இவளுக்கு ஏதோ உடம்புல பெரிய நோய் இருக்குது, அவள் அந்த அந்த மெடிசன்ஸை மட்டும்தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அண்ட் அவள் வந்து ஒரு ஒரு துளி ஃபிஷ் கூட சாப்பிட்றது இல்லைங்க, அந்தளவுக்கு வந்து கட்டுக்கோப்பாக அவளை இந்த பட்லர் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு இது உன்னோட பாடி, நீ எது வேணாலும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் இவே வந்து கப்பல் வாங்குற ஐடியாவே அப்படியே வந்து போடுறான். அண்ட் இந்த பொண்ணுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆயிடுச்சுல, நாளையிலேருந்து இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் அவளோட 18th பர்த்டே வந்து கொண்டாடி முடிக்கிறாள். ஸோ 18+1 டே வந்து ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட தான் ஃபுல் சொத்தோட கண்ட்ரோல் வந்துடும். ஸோ அதனால் வந்து லூஃபி வந்துட்டு அப்போ ரொம்பவே வசதியாக போச்சு, எனக்கு உன்னோட கப்பல் ஒன்று வேணும் அது வாங்கலான்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ நீங்களாம் செய்லர்ஸ்ங்கும் போது இல்லை நாங்களாம் பைரட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே டே என்னடா இவக்கிட்ட போய் பைரட்டில் சொல்லிட்டு இருக்காங்க, அது யூசஃப்கெல்லாம் அப்படியே எச்சி துப்பான் பாருங்கள். ஸோ இவ்வளவு நாளாக பைரட் வந்துட்டாங்க பைரட் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பூகம்பத்தை கிளப்பிட்டு இருந்தவன் உண்மையாலுமே இவங்க பைரட் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருதுங்க. அண்ட் இங்கே வந்து ஃபுல் பிளானே வந்து அவர் சொல்கிறாரு, ஸோ நான் வந்து ஒன் பீஸை தேடி ஒரு க்ரூவை வந்து சேர்த்துட்டு இருக்கேன், என் க்ரூ வந்து பலமான க்ரூ, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பயங்கர ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்கிற எங்கள் பயணத்தில் உன்னோட ஒரு கப்பலும் வந்து இருக்கணும்னு நினைக்கிறோம், அந்த கப்பல் எங்கிட்ட பேசிச்சு, ஸோ அந்த கப்பல் நான் வந்து சூஸ் பண்ண மாதிரி இல்லை, என்ன அந்த கப்பல் சூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 எபிசோடில் நம்ம பார்த்த எல்லா கதையும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்ல, ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பட்லர் இருந்துட்டு ஸோ இதுக்கு மேலே இவன் பேசக்கூடாது போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சத்தத்தை போட டக்குன்னு அந்த பொண்ணுக்கு இருமல் வந்துடுது. ஸோ சரி ஓகே நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்களே இங்கே தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இவன் பேசி பேசியே அந்த கப்பலோட டீலை லிட்ரலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் திரும்ப இந்த மாதிரி போட்கே வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து கண்டினியூஸாக இவர் தோத்துக்கிட்டே இருக்கார்ல. ஸோ அப்போ தான் வந்து அங்கே ஆக்ஸ்கானோட பையன் வந்து வரான். ஸோ வந்தவன் இந்த மாதிரி நாங்கள் ஒரு குட்டி போட் பார்த்தோம் சார், அந்த போட்டில் வந்து இது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இது இப்போ இந்த ஹேட் இருக்கிறதுனால அந்த அந்த பையன் லூஃபியோட தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் டக்குனி இவர் இருந்துட்டு ஓகே பக்கத்தில் நான் ஐலாண்ட் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சிறப்பு ஐலாண்ட் சார்னு சொல்லிட்டு கோபி சொல்ல, சரி ஓகே அப்போ நீ வந்து ஒரு 4 பேர்த்த சேர்த்திக்கோ, எல்லாரும் சேர்ந்தது சிறப்பு ஐலாண்டில் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போங்க, அங்கே இந்த லூஃபியை வந்து யாருக்கும் தெரியாமல் தேடுங்க, எனக்கு என்ன பண்ணீங்க எது பண்ணுறீங்கன்னு தெரியாது, எனக்கு அந்த லூஃபி கிடச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்ல, அதாவது நீ ஓகே சொல்லாத கோபி தான் இதுக்கு இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கோபிக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. கீழே வந்து அந்த அக்கௌண்டன்ட் இருக்கார்ல அவர் வந்து இந்த பட்லர்கிட்ட பேசுறதுக்காக வருவார். ஸோ அவர் இருந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக இது அந்த பொண்ணுக்கிட்ட பேசி ஆகணும், ஏகப்பட்ட விஷயத்தில் சஃபர் ஆகிட்டா, ஸோ அவகிட்ட இந்த விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஷயம்னு பார்க்க போச்சுன்னா அந்த பொண்ணோட அந்த மரைன் பேஸில் இருக்க கப்பல்கள் அந்த சம்மந்தப்பட்ட எல்லா டீல்ஸும் இருக்கல, எல்லா சொத்துக்களும் இருக்கல. ஸோ அந்த சொத்துக்களை பூரா இந்த பட்லரோட பேருக்கு மாற்றி எழுத போகிறாங்களாமா. ஸோ அந்த பொண்ணுக்கு எனக்கு இன்னையோட 18 இயர்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நாளையிலேருந்து அந்த பொண்ணு வந்து யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் விற்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவளோட அந்த கையெழுத்தோட இந்த மரைன் சம்மந்தப்பட்டு எல்லா கப்பல்களும் இந்த எல்லா துறைமுகங்களும் வந்து இவங்களுக்கு இந்த இந்த பட்லர் பேரில் மாறுற மாதிரி ஒரு சம்பவம் ஆயிரும். ஸோ அதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்க, ஸோ அதுக்கு தேவையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்ப்பாரு. பட் அவன் அதையெல்லாம் மீறி அந்த பொண்ணுக்கிட்ட பேச தான் போகிறேன்னு கிளம்ப, டக்குன்னு பார்த்தா இவன் கையை அப்படியே விரிகிறான், 10 விரலில் இருந்து பிளேடு வந்துடுது. ஸோ அந்த பிளேடை வச்சு ஒரு போடு போட்டுறான், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஸோ இவனுமே ஒரு மோஸ்ட் வாண்டடான ஒரு பைரட் தான் அப்படிங்கிற ஒரு சம்பவம் தெரிய வருது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தா நம்ம க்ளோன் இருக்கார்ல, ஸோ அவரை பிடிச்சிட்டு போனாங்களே, அப்போ அவர் போய் இப்போ ஏர்லாங்கு பார்க்கறதுக்கு போயிருக்காரு. ஸோ ஏர்லாங் முன்னாடி அவரை முட்டி போட வச்சுருக்காங்க. ஏர்லாங் பாருங்களேன் பார்க்கறக்கே பயங்கர ரண கொடூரமாக இருக்கான்ல, எல்லாமே வந்து ரொம்ப வாண்டடான ஒரு பைரட் தான், இவனோட தலைக்கு நியர்லி 20 மில்லியன் வரைக்கும் வச்சுருக்காங்க. அண்ட் அவன் வந்துட்டு ஸோ நீ வந்து ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொள்றதுக்காக அவர் வரும்போது, ஸோ ஆக்சுவலாக உங்ககிட்ட ஆட்டம் காட்டணும்னு நினைக்கிறது கிடையாது, அந்த பையன் பேர் லூஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லூஃபி கிட்ட வந்து கிராண்ட் லைனோட மேப் கிடச்சிச்சு. அண்ட் அவன் ஒன் பீஸை தேடி போயிட்டு இருக்கான். ஸோ நீ மட்டும் என்னை இப்போ உயிரோட விட்டுறா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை வந்து இவன் சொல்ல, ஓகே நீ உனே உயிரோடையே வந்து விட்டுறான். அண்ட் திரும்ப இங்கே வந்துடுவோம். ஸோ இங்கே லூஃபிக்காகட்டும் அண்ட் இந்த ஜோரோக்காகட்டும் ரெண்டு பேத்துக்கும் பசி வந்துடும். ஸோ லூஃபி வந்து சாப்பாடு தேடி போக, ஜோரோ சரக்கு தேடி போக, ஸோ ரெண்டு பேரும் கீழே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த பக்கம் இந்த பொண்ணு ஆக்சுவலாக நாமி வந்து திருடி தானே, ஸோ அவளோட வேலையை கட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கும்போது நிறைய விஷயத்த வந்து திருடி அப்படியே அந்த பேக்கில் போட்டிருப்பா, பேக்கில் அந்த தலைகாணி உரையில் போட்டிருப்பா, டக்குன்னு வந்து ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நேராக காயாவோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ காயா ரூம்குள்ளே போனதும் காயா டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஸோ இவகிட்ட பேசுறதுக்கு பேச்சு கொடுக்கறக்கு ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இவ திருடிதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அண்ட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இது திருடுறது அதாவது திருடுறதுன்னு கூட இல்லை, நீ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்ட, நீ வந்து இந்த யூசப்போட ஃப்ரெண்டாக எனக்கு ஃப்ரெண்டாக, ஸோ அதனால என் ஃப்ரெண்ட் ஆகிட்ட, உனக்கு நான் இது வந்து அன்பளிப்பாக கொடுக்குற மாதிரி கூட நீ எடுத்துக்கோ. ஸோ அது என்கிட்ட நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் குப்பை மாதிரி குமிஞ்சு கிடக்கு, எனக்கு அதெல்லாம் வந்து வச்சு வாழணும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசையே இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அது
ஒன் டு ஒன் ஓப்பனப்பாக வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். கீழே ஃபுட்டு தேடி போனால் லூஃபி அண்ட் ஜோரோ இருக்காங்களே, ஸோ அவங்க கீழே போகும்போது கரெக்டாக யூசஃபும் அங்கே தான் இருப்பான். ஸோ இவனுங்களும் உட்காந்து பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு சரக்கு ஆக்சுவலாக கிடச்சிருக்காது, அவன் தேடிட்டே தான் இருப்பான்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பேசும்போது தான் ஸோ அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் அப்பாவுமே வந்து ஒரு மறைன் தான், அவர் வந்து கடலுக்கு போயிட்டார் ஆனால் எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான். ஸோ அவனும் இந்த பொண்ணும் எவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களாமா? ஸோ இதெல்லாம் அவன் வந்து கேட்டதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் வந்து காமனான கேள்வி, லூஃபி யூசஃப் கிட்டேயும் நாமி காயா கிட்டையும் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் ரெண்டு பேர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாங்கும்போது இல்லை நாங்கள் லவ்லாம் பண்ணலாம் நாங்கள் ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து காமனான பதில் வருது. ஆக்சுவலாக இவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க போனால், இந்த பொண்ணோட அப்பா அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது, இந்த பொண்ணு சின்ன வயசாக இருக்கும்போதே ரெண்டு பேரும் கடலில் போயிருக்காங்க அண்ட் அவங்க கடல்லையே இறந்தும் போயிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாள்லேயே இந்த பட்லர்லாம் வந்திருக்காரு, எல்லாம் பார்த்துருக்காரு, பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த பொண்ணுக்கு அப்படியே அந்த வியாதி ஏதோ ஒன்று தொத்திடுச்சு போல. ஸோ அவர் தான் இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இவளுக்கான ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அந்த டைமில் இவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னு பார்க்க போனால் யூசஃப் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் ஜோரோ வந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபீலிங்காக தான் பேச போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாட்டில் வைன் வேணும்னு சொல்ல, சரிவா அது வந்து பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை ஏன் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அவர் கூப்பிட்டு போகிறாரு. எங்கள் அப்பாவுமே வந்து பைரட் தான், ஸோ அவர் பேர் ராஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ நீ வந்து அவரோட பையனா, அவர் வந்து இந்த சங்கோட குரூப்பில் இருந்த ஒருத்தர் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ டோபிக்கு சாரி லூஃபிக்கு அவனை தெரியும்னு சொல்கிறான். ஸோ இவனுக்கு எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டு ரெண்டு பேரும் செம்ம டேக் ஆகிடுறாங்க. அண்ட் இந்த பக்கமும் சரிவா நான் உனக்கு வந்து அந்த ஒயின் எடுக்கிறதுக்காக கீழே பேஸ்மெண்ட் கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு பார்க்க, லூஃபி டேக்குன்னு அப்போ தான் அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்குறாங்களே ஃபுட்டு, ஸோ அதையே பார்த்துட்டு அதை எடுத்து மடக்கு மடக்கு மடக்குன்னு வந்து குடிச்சிட்றான். அண்ட் கீழே அந்த ஒயின் எடுக்க போனாங்களே, ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் ஒயினை தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்டன்ட் செத்து கிடக்கிறது வந்து பார்க்குறாங்க. ஸோ யார் இந்த அக்கௌண்ட்டண்ட்டை கொண்டிருப்பா? அண்ட் இங்கே வந்து அஞ்சு டாட் இருக்குது, ஸோ அஞ்சு நைஃபை வச்சு கூட்டிருக்காங்க. ஸோ இந்த கொலையெல்லாம் பண்ணுறது யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இது வந்து பிளாக் கேட்டுங்கிற ஒரு பைரட் கேங் இருக்குது. ஸோ அந்த பிளாக் கேட்டோட கேப்டன் கூரோன் ஒருத்தருக்கா, ஸோ அவன் இந்த மாதிரியான கில்லிங்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, கரெக்டாக பார்த்தா பின்னாடி அந்த பட்லர் வந்து நிற்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக பட்லர்லாம் கிடையாதுங்க, அவன் தான் அந்த கூரோவே. ஸோ அந்த கூரோ வந்து இது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த கூரோவை ஆக்ஸ் ஹேண்டு கொன்ன மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்கார் போல. ஸோ இவனோட தலைக்கு 16 மில்லியன் வரைக்கும் அவங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ வாண்டடான ஒருத்தன். அண்ட் அவனையே இந்த மாதிரி ஆக்ஸ் ஹேண்டு வந்து கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கிளைம் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் அப்படியே பெரிய ஆளாக வந்து மாறியிருக்கார் போல. ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவனோட பேராசையின் காரணமாக நான் வந்து தப்பிச்சு போன என்னையை கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து அவனோட கிரெடிட்ஸ் அப்புறம் வாங்கிட்டான், கிரெடிட் ரேஸில் ஏற்றிட்டு. ஸோ அவன் வந்து இப்போ வந்து ஒரு ஹெட்டாக மாறியிருக்கான். ஸோ சொல்ல போச்சுன்னா நான் வந்து வாண்டட் போஸ்டரில் வந்ததுக்கப்புறம் வாண்டடுங்கும் போது எல்லாருமே என்னை தேடி இருப்பாங்க. ஸோ எல்லாத்தோட கண்ணும் ஏமாலதான் இருந்துட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லைஃப் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இப்போ இந்த பொண்ணை மண்டை கழுவி சொத்தப்பூரா எடுத்துக்கிட்டு இவன் பட்லராகவே நடித்து இப்போ இந்த சொத்தப்பூரா ஆளணும், அதான் அவனோட ஆசையாகவே இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த டைமில் இது எல்லாமே யூசஃப் கவிட்டும் ஜோரோ கவிச்சும் தெரிஞ்சு வச்சல. ஸோ இங்கே வந்து ஒரு சண்டை நடக்குது. ஸோ அப்போ தான் இந்த ஜோரோவை மண்டையோட தட்டி அவனை மயக்கமடைய வச்சிடறாங்க. அண்ட் யூசஃப் அங்கேருந்து ஓடியும் போயிடுறான். அண்ட் இங்கே அந்த பாடியை கிளியர் பண்ணுறதுக்கு சொல்லிடுறாரு, ரெண்டு பாடியும் இங்கேருந்து தூக்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தையும் மொட்டை கிணத்துக்குள்ளே தூக்கி எரிஞ்சிடறாங்க. அண்ட் ஜோரோ உள்ள அப்படியே தூக்கி எரியப்படுறான். அண்ட் அப்போ தான் வந்து வெளியே வந்தவன். ஸோ இதுக்கு மேலே திருடணுமான்னு நினச்சிட்டு அதெல்லாத்தையும் திருடினது எல்லாத்தையும் அதே இடத்துல வச்சிட்றா. அண்ட் இங்கே வந்து இந்த அக்கௌண்ட்டையும் ஜோரோவையும் போட்டு பிறந்தாங்களே. ஸோ ரெண்டு பேர்த்தையும் மொட்டை கிணத்துக்குள்ளே தூக்கி எரிஞ்சிடறாங்க. அவ்வளோதான் ஜோரோ செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டையே வந்து அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. அண்ட் டக்குன்னு இவன் கிராமத்துக்குள்ளே ஓடி போனவன், பைரட்ஸ் வந்துட்டாங்க பைரட்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி திரும்ப கத்திட்டே போக, ஸோ திரும்ப இவனை கூப்பிட்டு அவங்க அங்கிள் பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. ஸோ என்ன கதைன்னு பார்க்க போச்சுன்னா, இந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போதே அவங்க அப்பா இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஒரு பைரட் தான். ஸோ அவர் இந்த மாதிரி வந்து கடல் பயணத்துக்காக போயிட்டார். ஸோ அவர் ஒரு நாள் வருவார், அவரோட பைரட் கேங்கே வந்து வருவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் வந்து இறக்கும்போது கண்டிப்பாக பைரட்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இறந்துருப்பாங்க போல. ஸோ அந்த ஃபீல்டிலே இருக்கும்போது நான் பைரட் உண்மையாலுமே வந்துட்டாங்க, ஏன் என்னை யாரும் நம்ப மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அழுக, ஸோ கரெக்டாக அப்போ நான் உன்னை நம்புறேன்னு சொல்லி கோபியோட வாய்ஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்தா இவன் மொட்டை கிணத்துக்குள்ளே விழுந்தான்ல, ஸோ மொட்டை கிணத்துக்குள்ளே இவன் ஒன்றும் சாகலை. ஸோ இவன் வந்து முடிச்சுக்கிட்டான், கிணத்து மேலே ஏறி வரதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கான். சரி சொல்லி என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு பட்லர் இருக்கான். ஸோ அவன் வந்து ஆக்சுவலாக வந்து உண்மையாலுமே சொல்ல போச்சுன்னா பட்லர்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு கொலகாரன். ஸோ கேப்டன் கூரோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை, கூரோவை எங்கள் அப்பா எப்போ போட்டாருன்னு சொல்லி இவன் சொல்ல. ஸோ வந்துட்டு ஏன் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, இங்கே வந்து ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்டே க்ரியேட் ஆகிடுது. அண்ட் இந்த சைடு வருவோம், அந்த நாமி கீழே ஓடி வந்தால கீழே வந்து பார்த்தா லூஃபி இந்த மாதிரி கிடக்கிறான். ஸோ ஒரு குண்டாவை பூரா இந்த சூப்பை வந்து குடிச்சு போட்டு இவன் இப்படி கடந்துட்டுருப்பான். அண்ட் அவங்க சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லி டக்குனு போய் ஒளிஞ்சுக்கிறான். ஸோ கீழே வந்து அந்த பைரட்ஸ் எல்லாம் இருக்கானுங்களே, ஸோ இவனுங்கெல்லாம் பிளாக் கேட்டை சேர்ந்தவங்க, மூணு பேருமே பிளாக் கேட் தான். ஸோ அவனுங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒருத்தனை கொலனும் ட்ரை பண்ணோம் பட் அவனே செத்து போய்
போயிட்டான் போல. ஸோ நம்ம அவனை கொண்டு போய் திரும்ப அந்த கிணத்துக்குள்ளே போட்டுருவோம்னு சொல்லி ரெடியாக டக்குன்னு வந்து காலிங் பெல் வெளியே ரேங்க் ஆகுது. ஸோ யார் என்னென்னு பார்க்க போச்சுன்னா இங்கே அந்த மரேன்ஸ்லாம் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இவர் வந்து அப்படியே நடிக்கிறாருங்க. ஸோ இவன் தான் நான் சொன்னவன்னு சொல்ல, அதாவது அந்த பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அவனுக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டிடுறான். ஸோ இவங்களுக்கு வந்து ஆதாரம்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ எனத்த சொல்லி இந்த பட்லரை வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மரைனில் இருக்கவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அவனை வந்து விட்டுட்டு போகிறத ஆப்ஷன். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி லூஃபின்னு சொல்லி ஒருத்தனை தேடுறேன் சொல்ல. ஸோ லூஃபியா, ஸோ அவன் வந்து இவன் தான் கூட்டு வந்தான். ஒரு சந்தேகம் இருந்தனால ஒரு கண்ணு வைக்க சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பைரட்டாக இருக்கான் அப்படின்னா அவனை கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஆர்டரை கொடுத்து அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வர சொல்கிறான். ஸோ இங்கே வந்து இந்த மரேன்ஸ் கிட்டே அந்த லூஃபியை ஒப்படைச்சிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, உனக்கு நம்ப முடியாது அண்ட் ப்ராப்பரான சார்ஜஸ் இல்லை, ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் யூசப் வந்துட்டு வேறு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட. அண்ட் இந்த பக்கம் கோபிக்கு லைட்டாக டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ யூசஃபையும் நம்ப முடியல, யூசஃப் சொல்கிறதும் உண்மை மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த பட்டரை பார்த்தாலும் அவ்வளோ நல்லா மாதிரி தெரில. பட் என்னமோ ஒன்று லூஃபி மட்டும் கிடச்சான்னு சொல்லி இவங்க போகிறக்கும் மனசு வரல. அண்ட் டக்கன் அப்போ தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து சிமோட்சுக்கி வில்லேஜில் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஸோ அப்போ ஆக்சுவலாக இந்த ஜோரோ இருக்கான்ல, ஜோரோக்கும் அவனோட ஃப்ரெண்ட் குயினா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடந்துட்டுருக்கும். ஸோ குயினா இவனை போட்டு பொல பொலன்னு பிளந்துடுறாங்க. அண்ட் இவன் இருந்துட்டு வந்துட்டு இது வெறும் மூங்கில் கத்தி, அதனால தான் என்னால் உன் கூட வந்து சண்டை போட முடியல. ஸோ நீ வந்து என்னோட சிறந்தவளாக இருக்க, இதே ஒரிஜினல் கத்தியாக இருந்தால் உன்னை வச்சு செஞ்சிருவோம் தெரியுமான்னு சொல்ல. ஸோ குயினாக இருந்துட்டு அதையும் ஒரு கை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபைட்டுக்கு வந்து ஓகே ஆகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஃபைட் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் போகிறக்கு மட்டும் இந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா. ஸோ ஃபைட்டு வந்து கண்டிப்பாக கடுமையாக தான் இருக்கும். அண்ட் நீ வந்து உன்னோட ஸ்டான்ஸை வந்து மாற்றிக்கணும், ரொம்ப வந்து முட்டையை பெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே போக திரும்ப ப்ரெசென்ட்கே வந்துடுவோம். ஸோ இவர் வந்து அது மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அவர் அதை எப்போத்து பயங்கரமாக போட்டு கிளைம் பண்ணுறக்காக அவர் வெள்ளுக்குள்ளே விழுந்துருக்கார். வெள்ளிலிருந்து அப்படியே மேலே வரதுக்காக பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இங்கே அந்த யூசப் ஓடி வந்தவன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த காயாவோட ரூம்க்கே போயிடுறா. ஸோ காயா கிட்ட வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் ட்ரை பண்ணுறான், இந்த மாதிரி நீ வந்து என் கூட வந்தே ஆகணும், இந்த பட்லர் இருக்கான்ல, ஸோ அவன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்ல, இல்லை அவரோட வாழ்க்கையவே எனக்காக தேங்க பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் நான் வந்து நீ சொன்ன கதையெல்லாம் கேட்டேன், ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்மைலியாக இருந்தது, அதாவது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருந்தது. ஸோ நீ சொல்கிறது கதையாகவே இருந்தாலும் பொய்யாகவே இருந்தாலும் கேட்கறக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ நீ வந்து அந்த பட்லர் மேலே சொல்கிற பொய் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஸோ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி சப்பனை வந்து வச்சிட்றா. ஸோ இருந்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கவன், இல்லை இல்லை எனக்கு வந்து இதுக்கு மேலே ஓடி ஓடி அழுத்து போச்சு, இதுக்கப்புறம் நான் ஓடுறதா இல்லை, எதிர்த்து வரத ஃபேஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறான். அண்ட் இந்த சைடோ இவங்க இப்படி ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்களே, ஸோ இவங்க போடுற பிளான் எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு கேட்டுட்ருக்கு, நாமிக்கு வந்து கேட்டுட்ருக்கு. ஸோ இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் தான். ஸோ 12 மணிக்கு அப்புறம் இவங்க ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலை இவங்ககிட்ட வந்துடும். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு சைனை மட்டும் வாங்கிட்டு சொத்தம் மொத்தமாக வந்து எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதா இவங்க பிளான். அதுக்கேற்ற மாதிரி 12 ஆகுது. சரி ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்மளோட ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட் ஷட் டவுன்குள்ளே போடுறாங்க, லாக்டவுன்குள்ளே போடுறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக காயாவோட அப்பா அம்மா பைரட்ஸ்லாம் உள்ள வந்துட்டு அவங்க உள்ளே வராமல் இருக்கிறக்காக அந்த இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இவங்க அன்லாக் பண்ணி விடுறாங்க. ஸோ வீடு மொத்தமும் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடுது. அண்ட் டக்குனு அப்போ தான் நாமே மேலே ஓடி போகிறோம். இதெல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு என்னன்னா இவன் சொல்லி கொடுத்ததா அவன் சொல்கிறாளோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இங்கே இருக்கிற அப்படியே கரண்ட் பூரா ஆஃப் ஆகிட்டு இங்கே இவன் இருக்கான்ல, ஸோ அந்த கூரோ உள்ளே இறங்குறாங்க. ஸோ அந்த 5-10 விரல்லையும் வந்து ஃபுல்லாக அந்த கம்பி கம்பியாக நீட்டிட்டு கத்தியை வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பக்கமும் கீறிக்கிட்டே வர, சரி ஓகே இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுறக்கு இவங்க அப்பா அம்மா ரூமில் வந்து ஒரு சின்ன லாக்கர் மாதிரி இருக்காமல் ஸோ அதுக்குள்ளே வந்து ஏதோ சாவி இருக்குது அதை போட்டு ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த பொண்ணுக்கு டக்குன்னு இரும்பல் வந்துடும். ஸோ இரும்பும் போது அவன் பக்கத்தில் தாங்க இருப்பான், டக்குன்னு ஒரு கோடை போட்டு விட்டுறலாம், அந்த பொண்ணுக்கு ரத்தமாக ஒழுகுது. ஸோ இந்த மாதிரி அவன் தப்பிக்கணுங்கிறக்காக இத்தனை வருஷம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணு கூடையே இருந்து கடைசியில் அந்த பொண்ணுக்கு 18 வயசாக எல்லாமே இவனை கைகூடி வர நேரத்தில் இவங்க உள்ள போந்து ஆட்டையை கலைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அண்ட் கீழே விழுந்து அந்த ஜோரோ இருக்கான்ல, ஸோ ஜோரோ என்ன தான் ட்ரை பண்ணாலும் மேலே ஏறி போக முடியல. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவன் பாஸ்ட்ல வந்து ஒரு மேட்ச் கேட்டிருப்பான்ல, ஸோ அந்த மேட்சும் வந்து வருது. ஸோ மேட்ச் பயங்கர தீவிரமாக போயிட்டு இருக்கு. இவன் ரெண்டு கத்தி வச்சிருப்பான், அந்த பொண்ணு ஒரு கத்தி தான் வச்சிருப்பா. இருந்தாலும் இவனால் குயினாவை தோக்கடிக்கவே முடியல. குயினா வேற லெவலுக்கு சண்டை போட்டு இவனை கீழே விழுக்காட்டிடுறானே சொல்லலாம். ஸோ இவன் பக்கத்தில் அந்த கத்தியை குத்திட்டு அண்ட் இவனை கையை கொடுத்து எழுப்பியும் விடுறான். ஸோ நம்ம ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒருத்தங்க சிறந்தவங்களா இருக்கணும் போது இல்லை நீ கண்டிப்பாக சிறந்தவனா மாறிடுவா, ஏன்னா இப்போ நான் பொண்ணு நீ பையன், அதனால நான் உன்னை தோக்கடிக்கலாம். பட் நான் பொம்பளை நீ ஆம்பளை வரும்போது கண்டிப்பாக நீ என்ன தோக்கடிச்சிருவேன், ஏன்னா மேஸ்குலன் ஆயிடுவேன். ஸோ உன்னால் வந்து என்னை விட பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன், கண்டிப்பாக நீ தோக்கடிச்சுன்னு சொல்ல. ஸோ அப்படி சொல்லாத எனக்கும் உனக்கும் தான்
வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேட்டில்ஸ் இருக்க போகுது. ஸோ நீயும் நானும் ரெண்டு பேத்தில் யாராச்சும் ஒருத்தங்க சிறந்த வாள் வீரர்களாக வந்து மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஸோ இதுக்காக நம்ம டே அண்ட் நைட் ரெகுலராக டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லியும் வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் நடந்துட்டு இருக்கிற பேட்டில் யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பாக சிறந்தவங்களாக வந்து மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓத்து வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே வராங்க, ஒரு டீலுக்குள்ளே வந்து வராங்க. திரும்ப இங்கே வந்துடுவோம். ஸோ இங்கே தான் வந்து லூஃபி கிடச்சினால. ஸோ லூஃபியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது நடக்கிறது எல்லாமே தப்பாக தெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த பட்லர் சொல்கிறதுனால நம்ப முடியல அப்படின்னு சொல்ல, ஸோ டக்குன்னு இருந்துட்டு நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி அந்த பட்லர் சொல்கிறான் அவன் சொல்கிறதில்ல, இல்லை உனக்கு வந்து ரூல் என்ன, இந்த லூஃபியை கூட்டு வரதை நான் மூடிட்டு அதே மட்டும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல, சும்மா நீ என்கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க போது அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறான். இந்த மாதிரி உண்மையை வந்து அவர் வச்சு ப்ளே தான் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு புரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி நம்பிக்கை அதெல்லாம் வைக்கலங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ டக்குன்னு வந்து அங்கே லூஃபி ஒரு சத்தம் போடுறான். என்னடா சத்தம் போடுற அப்படின்னு கேட்க போக புளாக்குன்னு வாந்தி எடுத்து விட்டுறாங்க, வேற லெவல் கைப்போச்சு. அண்ட் கீழே இவங்க தப்பிச்சு வந்தாங்களே, ஸோ இவங்க ரொம்பவே நம்பியிருப்பாங்க அந்த பட்லரை. ஸோ இப்படி வந்து ஒரு ஏமாத்திட்டாலே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வரும். ஸோ இவங்க அந்த லாக்டவுன் அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள, ஸோ இந்த லாக்கர் எடுத்து இவங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு அந்த சவுண்ட் கேட்டுரும், எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ இவங்க அதையை நோக்கி இவன் போயிட்டு இருக்கான். அண்ட் இந்த பக்கமாக இவங்க இந்த மாதிரி ஒரு ஓத் எடுத்துக்கிட்டாங்களே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. ஸோ இது கேட்டதும் இவனுக்கு மனசு உடஞ்சு போயிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல அந்த எமோஷனை வேற லெவலுக்கு ஃபுல் ஃப்ளூட் மியூசிக்கில் வந்து கேரி பண்ணியிருப்பாங்க. சீரியஸாக செம்ம கிரிப்பாக வந்து இருந்தது. அண்ட் இவனுக்கு அந்த ஞாபகமெல்லாம் இப்போ ஜோரோக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த முனைப்போட பிளான்யே வந்து வேலை கேட்கல. இப்போ பிளான் பி, நான் இதை கிளைம் பண்ணி மேலே போப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமாக பிடிச்சி பிடிச்சி மேலே போயிட்டு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணுக்கான இறுதியான ஃபியூனரல் நடக்கல. ஸோ ஃபியூனரல் டைமில் தான் அந்த பொண்ணோட கத்தி வந்து எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ஸோ இந்த கத்தி வந்து ரொம்ப அரிய கத்தி. ஸோ இதற்கு அவங்க கூட கொடுக்கணும் போது அப்போ தான் வந்து ப்ராப்பரான டிசிஷன் சொல்லுவான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட்குள்ளே இருக்கோம், அங்கே ரெண்டு பேரத்தில் யாராச்சும் ஒருத்தங்க சிறந்த வில் வித்தை வீரராக வந்து மாறணும். ஸோ எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு வேணுங்கும் போது, ஸோ அதுக்கு நீ தான் அவனை தயார்படுத்திக்கணும், நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு அந்த கத்தியை அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் அந்த கத்தியை இவன் வந்து அவனோட உயிர் மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கான். அண்ட் இந்த பாஸ்ட் ட்ராமாஸ் எல்லாம் முடிஞ்சதும் இங்கே பார்த்தா ப்ரெசென்ட்லாம ஒரு வழியாக அந்த வெளிலேருந்து வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே வந்தவன் இங்கே அந்த லூஃபி இருக்கான்ல. ஸோ லூஃபி வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற போகணும்னு சொல்ல, கோபி இருந்துட்டு இல்லை நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிக்க கண்டிப்பாக அது முடியாதுன்னு சொல்ல, இல்லை சொன்ன புரிஞ்சுக்கோ இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் நான் காப்பாற்றியாகணும் சொல்ல, இதுக்கு இந்த மாதிரிலாம் உனே அலோவ் பண்ண முடியாதுன்னு அவன் ஆக்சிடண்டோட பையன் அவன் வேறு ஒரு பக்கம் மாஸ்க் காட்டன்னு கண் எடுத்து நிறுத்தினா டக்குன்னு பின்னாடி இருந்து ஜோரோ வந்துடுறான். ஸோ ஒரே அடியில் அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். கோபி இருந்துட்டு நான் மறைய நேரத்துக்கு உங்களுக்கு கட்டில் ஏறேன், இந்த மாதிரி தப்பிச்சேனா வாண்டட் போஸ்டரில் போட்டு வேண்டா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ இதே வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் சொல்லிட்டு கோபிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இவன் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக போகிறான். ஸோ இங்கேயோ அந்த ஆள் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவன் பார்க்கறக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக தாங்க இருக்கான். அண்ட் அவன் அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஃபர்னிச்சராக போட்டு கிளி கிளீன் கிளிக்கிறான். அண்ட் அந்த பொண்ணை எமோஷனலாக ட்ரிகர் பண்ணுறக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்னன்னா அந்த பொண்ணு ஒரு ஒரு டைமும் அவங்க அப்பா அம்மா கதையை பற்றி சொல்லும்போது, புலம்பும் போது, அழுகும் போது, இவங்ககிட்ட வந்து அதிகாரம் பண்ணும்போது அவளை கொண்டெல்லாம் தான் தோணிருக்கு. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு 18 வயசாகிற வரைக்கும் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சொல்ல, எல்லாமே பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெறியாகி இவனை வந்து வெட்டுறாங்க சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வெளியே வந்துடுறான். அப்படி கீழே இவங்களும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தவங்க ரெண்டாக பிரிஞ்சிடுறாங்க. அண்ட் பிரியும் போது இவனுக்கு ஆக்சுவலாக வந்து ரெண்டு பாடி கார்ட்ஸாக ரெண்டு பேர் இருந்தாங்களா, ரெண்டு வேலைக்காரங்க வச்சுருந்தாங்களா, ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இவர் கீழே வந்துடுறாரு. கீழே அந்த கூரோ பயங்கரமாக போட்டு புகை போட்டு வச்சிருந்தாங்களா, ஸோ பயங்கரமாக புகஞ்சு போய் அந்த பொண்ணுக்கு வெறியாகி அடிக்கலாம்னு சொல்லி எழுந்திரிச்சு வர, ஸோ அந்த பொண்ணை வந்து அப்படியே நாக் பண்ணி பிடிச்சிட்றான். அண்ட் அப்போ தான் இந்த யூசஃப்க்கு இருக்கிற ஒரு திறமை என்னன்னா அவன் பயங்கரமாக குறிப்பாத்து அடிப்பான். ஸோ அதுக்காக அவன் அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அடி கரெக்டாக விழுந்துடும். பட் இருந்தாலும் யூசஃப் விட இவன் வந்து பயங்கர ஃபாஸ்ட் தானே, வந்து ஒரே அடியில் யூசஃபை பறக்க விட்டுறான். அண்ட் கீழே அவர் ஃபைட்டு வேற மாதிரி சண்டை போடுறாருங்க. ஸோ அவர் மொத்த வெறியும் உள்ளே இறக்கி இவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு பொலாபலன் பிறந்துடுறாரு. அண்ட் இங்கே அந்த பொண்ணை இன்றைக்கி பிறந்த நாள் இல்லை, இன்றைக்கி தன்னோட கடைசி நாள்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்க்க, அப்படி வந்து லூஃபி என்ட்ரி கொடுத்துட்றான். அண்ட் அவன் இவங்க கூட சண்டை போகலான்னு ட்ரை பண்ண அவன் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஸோ லூஃபிக்கு ஒன்றுமே புரியல. லூஃபி பொறுமையாக வந்து இதுக்கப்புறம் கவனிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, டப்பு டப்புன்னு இவன் ரெண்டு கோடை லூஃபி நெஞ்சில் போட்டுடுறான். ஸோ ஐகானிக்கான கோடு, அது பெரிய கோடாக இருக்கும், இதெல்லாம் சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சுழி தான் போட்டிருக்காங்க. ஃபியூச்சர் சீசன்ஸில் இந்த கோடு பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கும் போல். அண்ட் அப்போ தான் இருந்துட்டு நீ வந்து ஒரு பைரட்னு சொல்லி சொல்லிக்கிற, பட் பைரட்னா வந்து வெறுமனா கொள்ளை அடிக்கிறதோ ஊரை அழிக்கிறதோ டவுனை வந்து நாசம் பண்ணுறதோ கிடையாது. ஸோ பைரட்னா அது ஒரு ஃப்ரீடம், அது வந்து ஒரு அட்வென்ச்சர். ஸோ உனக்கு அது ஏன் புரியலன்னு கேட்கும்போது, தம்பி உன்னோட வயசை விட உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்ல, இவன் ஃபுல்லாக பேசி முடிச்சு டக்குனு சைலண்ட் ஆயிரம். இப்போ நான் அமைதியாயிட்டேன்னு கேட்க, இவ்வளோ நேரம் நான் பேசணும்னு நினச்சா பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன், இப்போ என்னோட ஆக்ஷனுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஃபோக்கஸ் பண்ணி கையை சுருட்டி ஒன்று வைக்கிறான் பாருங்க, டம்முன்னு அட்டி சுரியான அடி சப்புன்னு விழுந்துருது. அவன் அப்படியே சுருண்டு போய்
கீழே விழுகிறான். அண்டு கீழே இவர் சண்டை போட்டிருக்கார்ல, சண்டை உச்சகட்டத்துக்கு போயிடுதுங்க. இவரை பயங்கரமாக அவங்க வந்து ஹர்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஹர்ட் பண்ணிடுறாங்கன்னா அந்த கத்தி எடுத்துடுறானுங்க. அதனால அவனுக்கு வெறி ஆயிடுது. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு பொலந்துடுறான். அண்ட் இங்கேயோ லூஃபியோட உண்மையான பவர் இப்போ தான் தெரியுது. லூஃபி இவனை வளைச்சு லெஃப்ட் லெட்டி ரைட் லெட்டின்னு போட்டு பொலந்துட்டு அண்ட் அவன் கைக்கை பயங்கரமாக லாக் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுனான். அண்டு பொறுமையாக பார்த்தா ரெண்டு கைக்கு ரெண்டு கை இவன் பிடிச்சிட்டானா, இப்போ மண்டையை வச்சு முட்டுறதானே அடுத்த பிளான். ஸோ இவன் அதுக்காக என்ன பண்ணுறான், கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 30 மீட்டர் ஹைட்டுக்கு இழுத்துட்டு வைக்கிறான் பாருங்க, ஒன்று வேற லெவலுக்கு. ஸோ இங்கே இருந்தவன் அப்படியே விண்டோவை திறந்து பறந்து போயிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஜெஸி என்ஜியை பார்த்துருக்கீங்களா, போக்கிமானில் வந்து இந்த ராக்கெட் டீம் ராக்கெட்டை பறக்க விடுறதா அவங்க வேலையாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்டைல் தான் இதுலேயுமே, வேற லெவலுக்கு அது இருந்தது. ஸோ இவனை அப்படியே பறக்க விட்டுறாரு. அண்ட் இங்கே கீழேயோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஃப்ரீ ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதான் கீழே இருக்கவங்க எல்லாமே நம்மளை வந்து மரைன்ஸ் தேடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஸோ நம்மக்கிட்ட சொந்தமாக போட் கூட இல்லை, என்ன பண்ணலாங்க போது இல்லை இல்லை உங்ககிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த போட்டை செல் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க போயிட்டு இந்த போட்டோட தலையை பார்க்கறக்கு ஆக்சுவலாக அந்த மேரி மாதிரியே இருக்கேங்க போது, ஆமாம் அந்த அக்கௌண்டன்ட் இருக்கார்ல, ஸோ அவர் பேர் மேரி. ஸோ அவர் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப லாயலான ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, ஸோ அவர் எனக்கு ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டு, சின்னதுலேருந்து என்ன பார்த்துருக்காரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருப்பா. ஸோ டக்குன்னு அப்போ தான் இருந்துட்டு லூஃபி இருந்துட்டு சரி ஓகே அப்போ நான் இந்த கப்பலுக்கு வந்து ஒரு பேர் வைக்க போகிறேன், த கோயிங் மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கானிக்கான பெரிய வந்து அவர் சுட்டுறாரு. அண்ட் அவர் பயங்கரவாசத்தை போட்டு நம்ம சாதிச்சிட்டோம். ஸோ இவங்களோட ரொம்ப நாள் ஆசை என்ன, இந்த 3 எபிசோடு இவங்களோட பெரிய ஆசை என்ன, ஒரு போட் வாங்கணுங்கிறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு போட்டை, ஒரு கப்பல், அதாவது போட்டில் கப்பல் வந்து வாங்கணுங்கிறது தான். இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்பலை வந்து வாங்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இந்த யூசப் இருக்கான்ல, யூசஃபை இவர் கூட வந்து வர சொல்லி கேட்குறாரு. அண்ட் இவங்களுமே நீவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்போ ஒரு க்ரியூவாக வந்து ஆக்டாக இருக்க ரெடி ஆகிட்டாங்க போல. அப்போ தான் யூசப் வந்துட்டு இல்லை நான் வந்து காயா கூட இருக்கணும்னு சொல்ல, இல்லை இல்லை இதாவது இது இவ்வளோ நாளாக நான் வந்து ஒருத்தங்களோட ப்ரொடக்ஷன் கூட இருக்குன்னு நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் தான் தேவையில்லை, நான் வந்து தனியாக இருந்து நல்லா படித்து டாக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை சொல்ல, ஸோ நல்ல ஆசை தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதே மாதிரி நீயும் என்ன பண்ணுறேன்னா இவங்க கூட போ, பயங்கரமான அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணு. ஸோ இதுக்கப்புறம் கட்டுக்கதையாக சொல்லாமல் உண்மையான கதையை வந்து எங்கூட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜென்டிலான ஒரு கிஸ் கொடுத்து இவனுக்கான குட் பை சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறா, கேப்டன் யூசஃபா வந்து கதை சொல்லணுமா, அதாவது இந்த கப்பலோட கேப்டன் நான் தானே அப்படிங்கும்போது, விட்டு விட்டு இந்த கேப்டன் பதவி வந்து சூப்பர் ஸ்டார் பதவி மாதிரி அடுத்தடுத்து மாறத்தான் போதுன்னு சொல்லிட்டு கவுண்டர் போடுவாங்க. அண்ட் அதை அப்படி சொல்ல மாட்டாங்க, நானும் சொல்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க இவங்க ஆசைப்பட்ட கப்பலில் 4 பேரும் சேர்ந்து புதுதாக அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. வேற லெவலுக்கு இருக்குல்ல, அப்போ தான் லூஃபி அவரோட ஐகானிக்கான ஒரு ஸ்பாட்டில் போய் உட்காந்துட்டு அண்டு வேற லெவலுக்கு குஷியில் கத்துறாரு. அண்ட் இங்கேயோ அந்த கூரோ இருக்கான்ல, ஸோ கூரோ வந்து ஒன்றும் ஆகலை, அவன் வந்து கடலில் நீந்தி போயிட்டு இருக்கான். அண்ட் அப்படியே இந்த சைடு போவான், கோபி இருக்கான்ல, கோபி பயங்கரமாக அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறான். ஸோ அவன் போய் சொல்லிட்டு இருக்கான், சார் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த முதல் மிஸ் நான் தோத்துட்டேன், ஒரு ஃபெயிலியராக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்ல, அதாவது தம்பி நீ வந்து இதெல்லாமே ஒரு பாடமாக எடுத்துக்கணும், ஸோ உனக்கு வந்து பிளான் ஏ செட் ஆகலைன்னா பிளான் பின்னு ஒன்று இருக்க தான் போகுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீ வந்து எதுவுமே தப்பாக பண்ணல, நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்துக்கும் போது அதுலேருந்து லேர்ன் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பூரா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இங்கே பாரு நீ வந்து ஜெயிச்சிட்ட தோக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தா அவங்க கப்பல் வெளியே வருதுல, ஸோ அவங்கள நீ வந்து வெளியே கூட்டு வந்திருக்க, நான் அவங்கள வந்து ஊருக்குள்ளே வச்சு அடிக்கிறது கஷ்டம், பட் எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நீ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்க, கப்பல் கப்பலும் வச்சு நல்லா அடிச்சிட முடியும்னு சொல்கிறாரு. என்னையா சொல்கிறீங்க, கப்பலை கப்பலை வச்சு அடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கும்போது உள்ளுக்குள்ளே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இவன் ஒன்று வேறு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறான் யூசஃப். ஸோ யூசஃபுமே வந்து கேப்டன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கான். ஸோ நான் தான் கேப்டன் நான் தான் கேப்டன் சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 பேர்த்துக்குள்ளேயும் பயங்கரமாக செட் ஆகி ஜெல் ஆயிடுச்சு, எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க, செம்ம ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து லூஃபி வந்துட்டு நான் முதலே சொன்னது தான், இதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தாக போக போகுது, அப்படியே ஸ்மூத்தாகவே போய் ஒன் பீஸ் நம்ம ஆட்டையை போட போகிறோம்னு சொல்லி முடிக்கல, டம்முன்னு ஒரு வெட்டி, நீ வாய் வச்ச நேரமாக என்னமோ தெரியல இடம்னு சொல்லிட்டு வெளியே போனால் மரேன்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேற லெவலுக்கு பீரங்கி பறந்து வந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைனா குளராக ஏதோ இருக்குமா, ஸோ அதை வச்சு செக் பண்ணும்போது பார்த்தா அங்கே கோபி நிற்கிறான், பக்கத்தில் வந்து ஜென்ரல் இருக்கிறாரு. ஸோ இவன் பார்த்துட்டு தாத்தா நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்னது தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் ஷாக்கு, எனக்குமே பெரிய ஷாக்கு. அண்ட் இதோட எபிசோட் நம்பர் 3 மற்றும் 4 வந்து முடியுது எனக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவராலாக ஃபஸ்ட் 2 எபிசோட முதல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் இருந்து அதை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதில் 2 வீடியோ வந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 எபிசோட் இருக்குது, அதே ஒரு 2 வீடியோஸ் நம்ம வந்து கண்டிப்பாக பேசி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் இன்ஸ்டன்ட்டாக வரணும், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது 2 எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்ம ஃபன்னாகவும் இருந்தது, நிறைய விஷயங்கள் ட்விஸ்டடாகவும் இருந்தது. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் தாட்ஸ், அண்ட் என்னோட நரேஷனை பற்றின ஒப்பீனியன் தாட்ஸ், அண்ட் இந்த ஒன் பீஸை பற்றின லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனை பற்றின ஒப்பீனியன் தாட்ஸ், அண்ட் உங்களுக்கு அனிமே ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா அதே பிறந்தது அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாமே படிக்கிறதுக்காக நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வர முடியுது, வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா அனைத்து நாளும் உங்களுக்கு நன்றி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.